இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் நேற்று பெய்த கனமழை மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. ஜகார்த்தாவில் தொடர்ந்து 2 பெய்த கனமழையால் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 18 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் பலரை காணவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளம் காரணமாக போக்குவரத்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளன. ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளப்பெருக்கில் சிக்கித் தவித்த 1000 மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஜகார்த்தாவில் விமான நிலையத்தை சுற்றிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் விமான போக்குவரத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.